எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் உங்களுக்காக. ஓகே, நீங்கள் இப்போ தான் முதலடியாக நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல்லைக்கன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடையுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலராக நோட்டீஸில் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்க்க முடியுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்களை போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்கக்கூடிய ஒன்று, நீங்கள் ஒரு மொபைல் மெக்கானிக்காக இருக்கேன், நான் வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னா கட்டாயம் இந்த மெக்கானிக் தரப்பில் வந்துட்டு வரக்கூடிய ஐ சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது 6M, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு வேறு கம்பெனிலாம் இருக்குது, பட் இது தான் நம்மளுக்கு மெக்கானிக் கம்பெனி ஐட்டம் வந்துட்டு இது ஒரிஜினல். பாருங்கள், யூஎஸ்பி ஃபார் சார்ஜர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குயிக் சார்ஜர் வந்துட்டு 3.0 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது, நல்லா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சார்ஜ் ஆகும். குயிக்காக ஆகிறதுக்கு நம்மளுக்கு 3.0 அந்த அளவுக்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, 6 பின் இருக்குது, டிஸ்பிளேயோட தான் வருது. செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம், பட் இது வாரண்டி கிடையாது, செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்பீங்க. 1100 கிட்ட நான் வாங்கினேன், 1100 கொடுத்து தான் நான் வாங்கினேன். பட்டு வெளியில் 1500, 1200, வேறு வேறு பிராண்டில் தான் இப்படிலாம் இருக்குது. பட்டு நீங்கள் பிராண்டட் தான் வேணும் அப்படின்னா 1100 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிராண்டட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சார்ஜர் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்றத உங்களே வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு மொபைல் வந்துட்டு வருது அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு உள்ளே சார்ஜ் வந்து போகுதா, உள்ளே வந்துட்டு எத்தனை ஆம்ஸ் எடுக்குது அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா. அதுக்கு தான் இது வந்துட்டு ரொம்பவே வந்து முக்கியமானது. இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சார்ஜ் பின் நல்லா இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து பவர் போகும், அப்போ சார்ஜ் பின் நல்லா இருக்குது. ஓகேங்களா, அடுத்தபடியாக நமக்கு உள்ள ஆம்ஸ் போகுது அப்படின்னா மதர் போர்டு வரைக்கும் நமக்கு, சப்போர்ட்லேருந்து மதர் போர்டு வரைக்கும் நமக்கு நல்லாவே கரண்ட் போகுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அப்படின்னா நமக்கு எங்கே வந்துட்டு ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். எத்தனை ஆம்ப் வந்து எடுக்குது எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சிடும். இதெல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து மேட் இன் சைனா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ஐ சார்ஜ் அப்படின்னு போட்டு 6M அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மாடல் நம்பரு. அடுத்தபடியாக நம்மளுக்கு யூஎஸ்பி ஏ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நமக்கு 6 போர்ட் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏசி வோல்டேஜ் பாருங்கள், இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது 100-240 வோல்டேஜ், 50-60 ஹெர்ட்ஸ் பவர். அவுட்புட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றத யூஎஸ்பி 5 வோல்டேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குயிக் சார்ஜர் 3.0 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியே யூஎஸ்பி அப்படின்றத போட்டு அவுட்புட் வந்துட்டு பாருங்கள், 5 வோல்டேஜ் எல்லா சார்ஜருக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதிலே வந்து பின்லாம் இருக்குது, நான் வந்துட்டு காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி. அடுத்தபடியே நம்மளுக்கு கரண்ட், அதாவது ஆம்ப்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, 1-2.4 ஆம்ப்ஸ் வரைக்கும் போகுது. 2 ஆம்ப் கிட்ட எடுத்தாலே நமக்கு போர்டோ அல்லது நமக்கு சார்ஜ் பின் எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்குது. போர்டும் வந்துட்டு ஆன் ஆகிடும், டிஸ்பிளே நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். குயிக் சார்ஜரில் பாருங்களேன், அவுட்புட் வோல்டேஜ் பாருங்கள், 5 வோல்ட்டு, 9-12 வோல்டேஜ் வரைக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஆம்ஸ் பாருங்கள், 3, 2, 1.5, இந்த 2, 1.5 இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு பட்டன் ஃபோனுக்கே போதுமானது. பட் 2 ஆம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தாராளமாக ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் ரெடி ஆகிடும், நல்லாயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதோட அவுட்புட் பவர் பாருங்கள், 40 வோல்டேஜ் மேக்ஸ் அப்படின்றத, மேக்ஸிமம் 40 வோல்டேஜில் போகிறோம். ஓகே, ஓப்பன் பண்ணுறேன். இந்த சார்ஜர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, 6 போர்ட் சார்ஜர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பின்னாடி பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து தான் நம்மளுக்கு வரக்கூடிய ஒன்றா இருக்குது. முன்னாடி டிஸ்பிளே நம்மளுக்கு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 இது வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர். அந்த குயிக் சார்ஜர் 3.0 அப்படின்னு சொல்கிறது இது தான், அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. மற்றபடி மெக்கானிக் பிராண்டிங் இதெல்லாம் தான் வருது. ஓகே, இதில் வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், கேபிள் வந்துட்டு இருக்குது. இதில் நீங்கள் டைப் சி அல்லது வந்துட்டு V8 பின்னு எல்லாமே வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா, 2 பின் பிளக் தான் நமக்கு இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸில் இருக்குது. ஓகே, பாக்ஸ் நம்ம வர வச்சுட்டு நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட சார்ஜர் இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை, கேபிள், டிஸ்பிளே வந்துட்டு ஆன் ஆகிறதா காமிக்கிறேன். அங்கேயே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறது நல்லது.
இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் நமக்கு எடுக்குது. பாருங்கள் இங்கே உங்களுக்கு பேட்டரியில் பவர் ஏறிச்சு அப்படின்னா பேட்டரி வந்து பிளிங்க் ஆகும், எத்தனை ஆம்ப் உள்ளே போகுது அப்படிங்கிறத காட்டும். எல்லாமே 5 வோல்டேஜ் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு தான் பாருங்கள். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, ஏன்னா இதுக்கெல்லாம் வாரண்ட்டி கிடையாது. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விடைகள் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போட விட விடைகள் உங்கள் நோட்டீஸில் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்க்க முடியுங்க. நன்றி. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல நல்ல விடைகள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது.